ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கலைச்சனன் எம்வி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மேலே எடுத்துருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் தான், ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்தவரையும் நம்ம பல அப்டேட்ஸ் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங் அப்டேட்ஸ், ரேங்க் லிஸ்ட் அப்டேட்ஸ், எப்போ அப்ளிகேஷன் ஆரம்பிக்க போகுதுன்ற போன்ற பல இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் அப்படின்றதான் பல பேரோட ட்ரீமாக இருக்கும். அதுக்கு இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் தான் நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் பொறுத்தவரையும் மூணு கேம்பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிஇஜின்னு சொல்லுவாங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஏசிடின்னு சொல்லுவாங்க, அகலப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மூணு யூனிவர்சிட்டிலையும் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கட் ஆஃப் எக்ஸ்பர்ட் கட் ஆஃபை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லா கேட்டகரிஸுக்கும் சொல்ல போகிறோம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த எல்லா கோர்சஸ்க்கும் எல்லா கேட்டகரிக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, ஓசி. நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 190 193 மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 190 193 மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பிசி, நீங்கள் 185 அதாவது 185 இல்லைனா 190 மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 185 190 மேலே நீங்கள் பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம்ஸாக இருந்தீங்கன்னா 180 மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா 175 மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 165 மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 155 மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 145 மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு மூணு கேம்பஸில் ஏதாவது ஒரு கேம்பஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ஒரு 10 அதிகமாக இருந்தீங்கன்னா, நான் சொன்ன கட் ஆஃபோட ஒரு 10 அதிகமாக இருந்தீங்கன்னா, 10 இல்லைனா 5 ஒரு 2-3 கூட அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஜி இல்லைனா எம்ஐடியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 இல்லைனா 5 கம்மியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஒரு 1-2 கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கட் ஆஃபோட ஒரு 5-10 கீழே இருக்கவங்க நான் சொன்னேன்ல, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு 5-10 நான் சொன்ன கட் ஆஃப்லேருந்து கம்மியாக இருக்கவங்க நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியே அப்படியே கிடைக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, யாருக்குமே கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட போகிறான்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கல்விகள் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பல விதமான அப்டேட்ஸோடு நம்ம சேனல் உங்களை அப்கமிங் வீடியோஸில் சந்திக்கிறோம். Keep smiling always friends, be confident, be positive. Thank you for watching friends, thank you.